அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துக்கிட்டு வரோம். ஸ்காலர்ஷிப்னா கல்வி உதவித்தொகை. ஸோ நம்ம சேனல் மூலமாக ஏற்கனவே நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்புங்கிறத வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி எந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸி ப்ராக்ரஸிங் மைண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரோக்ராம் 2023-24. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎக்ஸி டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டிஎக்ஸி டெக்னாலஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக இது வந்து ஒரு ஐடி கம்பெனி. ஸோ இவங்க யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு யூஜி கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுலேயும் பர்டிகுலராக ஸ்டெம்ங்கிற ஸ்ட்ரீம், ஸ்டெம்னா எஸ்டிஎம்னு சொல்லுவாங்க, சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பில் இந்த கோர்சஸ்லாம் படிக்கிற மாணவர்களுக்கு தரதாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டெம் கோர்ஸ் கீழே வரவங்களுக்கு 50,000 ரூபாயும், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 125,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தரதாக சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா, பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்கள் அவங்க கல்வியை வந்து தொடர்ச்சியாக படிக்கணும், அவங்க படிப்பு வந்து கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்மில் பார்ப்போம். ஸோ ஸ்டெம்ங்கிறது சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 31, 2023 தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பெண்களுக்கும் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப், அதுலேயும் பர்டிகுலராக ஸ்டெம் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி மினிமம் நீங்கள் வந்து 60% மதிப்பெண்கள் பெற்றுக்கணும் கடைசியாக தேர்வு எழுதுனதில். ஸோ இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, இதை வந்து எந்த வருடம் படிக்கிற மாணவர்களுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அப்ளை பண்ணலாம். ஏன்னா நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து அப்படி கொடுக்கல. நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்களாக இருக்கலாம், செகண்ட் இயர் படிக்கிறவங்களாக இருக்கலாம், தேர்ட் இயர் படிக்கிறவங்களாக இருக்கலாம், எந்த இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி இன்கம்ங்கிறது 400,000 குறைவானதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதேமாதிரி டிசபிலிட்டி பர்சன்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்குமே ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் தர்றாங்க. ஸோ 50,000ங்கிறது வருஷம் வருஷம் தர மாட்டாங்க, ஒரே ஒரு தடவை தான் இந்த ஸ்காலர்ஷிப். ஸோ நீங்கள் எத்தனை வருஷம் படித்தாலுமே ஒரே ஒரு தடவை ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக தான் தரப்போகிறாங்க இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அதேமாதிரி நீங்கள் எந்த கல்லூரியில் படிக்கிறீங்களோ அந்த கல்லூரியிலேருந்து ஒரு லெட்டர், அட்மிஷன் லெட்டரோ இல்லை வந்து ஐடி கார்டோ வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். கடைசி வருஷம் மார்க் ஷீட், ப்ரீவியஸ் செமஸ்டரோட மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதேமாதிரி நீங்கள் கல்லூரிக்கு கட்டின காலேஜ் ஃபீஸ், புக் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில், என்ன ஃபீஸ் ரிசிப்ட் இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். கடைசியாக 12வது வகுப்பு முடித்த மார்க் ஷீட்டை வந்து கொடுக்கணும். அதுமாதிரி ஃபேமிலியோட இன்கம்க்கான இன்கம் சர்டிஃபிகேட், இல்லைன்னா ஐடி சப்மிட் பண்ண ஐடி ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரியும் கொடுக்கணும். அதேமாதிரி பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு ஐடி கார்டு வந்து கொடுக்கணும். ப்ளஸ் கம்பல்சரி எந்த ஸ்டூடெண்ட் பேரில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பேங்க் பாஸ்புக்குங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டி ஃபார் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்லேயுமே போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூகுளில் போயிட்டு டிஎக்ஸி டெக்னாலஜிஸ் ப்ராக்ரஸிங் மைண்ட் ஸ்காலர்ஷிப்னு ஒரு டைப் பண்ணால் அங்கே வெப்சைட் ஓப்பன் ஆகும், அது மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 125,000 ரூபாய் வரைக்கும் வந்து இவங்க வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள். ஸோ நீங்கள் வந்து சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் எந்த கோர்ஸ்க்கு எந்த ஸ்ட்ரீம் கீழே வரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, அதேமாதிரி இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண உடனே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து கண்டினியூஸாக ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 30-40 ஸ்காலர்ஷிப்ஸாச்சு அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்பாச்சு கிடைக்கும். ஸோ மாணவர்கள் மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிட்டு கிடைக்கலன்ட்டு அதை அப்ளை பண்ணாமல் விட்டுற வேண்டாம். கண்டினியூஸாக இதுக்குன்னு நம்ம தனியாக எதுவும் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம பாட்டுக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம், கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.